நாளைக்கு நடக்கப்போற போட்டியில நீ ஜெயித்த ஏண்டா நான் ஜெயிக்க மாட்டேனா போடா போய் வேற வேலை இருந்தா போய் பாரு போ ஆமாண்டா உங்கள வந்தா சீனியர் பசங்களை பார்த்தா மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் இல்லை நான் யார் நான் சொன்னது விடுமச்சான் பார்த்துக்கலாம் சரி சரி மிக சீனியர் பசங்க மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு நீ சிஎஸ்சி நீ சிவில் சரி போங்க சரி என்ன சார் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம் தான் இருப்பாங்க சார் இப்போ அவங்க பேசுறீங்க ஒரு கிளீன்டா பத்தி தான் ஒன்றும் தெரியாது அட்லீஸ்ட் ஒரு மரமாக வளர்க்க தெரியுமா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சார் உங்களெல்லாம் நீங்கள் ரெண்டு குரூப்பாக பிரிச்சுங்க உங்களுக்கு 50 நாள் டைம் முடிஞ்சால் அதுக்குள்ள ஒரு மரத்தை வளர்த்து காமிங்க அது நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் தரேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தெரியல ப்ளூ பிரிண்ட்லாம் இல்ல வேண்டாம் ஜெராக்ஸ் இருக்கு மச்சான் மரத்தை நடுறோம் எங்கே இங்கே 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 சரி ஓகே இதுதான் நம்ம காலேஜில் ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் இல்லை ஜெராக்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு சரி ஓகே உனக்கு முடியவே பார்த்தோம்னா இங்கே தான் இன்டோர் இருக்கா வெறும் கட்டிடம் மட்டும்தான் தெரியுது இன்டோர்ரா ஓ சரி ஓகே இன்டோரு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தோன்னா அந்த சீன்ல இந்த படத்துல எல்லாம் எதிர்பார்க்கறீங்க நான் பெண்ணு தான் எடுக்க வந்தேன் பசங்க வச்ச மாதிரி என்னன்னா
எங்க பசங்க வச்ச மரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்க வச்ச மரம்னா என்ன? என்ன சீனியர்னு மரியாதை கொடுத்தா இப்படி பேசுறீங்க? என்ன பெரிய மரியாதை? என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லடா எங்கறேன் அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. ஏய் நிஷாந்தே, நம்ம பசங்கள அடிக்கிறாங்கடா. பாருங்க என் காலேஜ்ல சீனியரும் ஜூனியர் சண்டை போட்டுக்கறாங்க. இது எங்க பசங்க வந்த மரம்ண்ணா, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்ண்ணா, இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க தானே தப்பு கரெக்டா செஞ்சாலும் கரெக்டா நினைச்சுக்கிறீங்க. என்னடா பண்றது சார் கேட்டா என்னடா சொல்றது ஏய், ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க? என்ன ஒண்ணும் இல்லை, ரெண்டு பேரும் கீழே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன போன, அது எட்டு அந்த போன குடுறாங்க. ஒரு படத்தில் கூட ஒரு மெசேஜ் சொன்னால் கூட அதை காமெடியாக போட்டால் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா அவங்க போர் அடிச்சிடும் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, இந்தியாவில் வளர்ச்சிக்கு தடையே இருக்கவே கூடாது. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வளர்ச்சியை தடையாக இருக்கவும் கூடாது. சர்ப்ரைஸ் தானே எதிர்பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. நம்ம எல்லோரும் பிரிஞ்சிருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதை எதிர்க்கணும். நம்மளால் ஒரு மரத்தை வளர்க்க தான் முடியல, இருக்க மரத்தையாவது பத்திரமாக பாதுகாக்கணும். மாற்றத்தை நம்ம தொடங்கி மாறாத அளவுக்கு நம்ம முடிச்சு வைப்போம்.